இன்றைய தினம் நவராத்திரி விழா நிறைவு பெற்று கேதார கௌரி விரதம் வழிபாடுகள் ஆரம்பமாகின்ற நன்னாள். இன்று மாலை அவர்களுடைய வசதிகளுக்கு ஏற்றது போலே கேதாரநாதீஸ்வரருக்கும் எம்பெருமாட்டிக்கும் கௌரி அம்பாளுக்கும் விரத அனுஷ்டானங்கள் ஆரம்பமாகின்ற நன்னாள். குறிப்பாக பெண்கள் தங்களுடைய மனம் வாக்கு காயம் என்று சொல்லப்படுகின்ற பௌதிக ஆன்மீக புலன்களால் சிவனை எப்படியாக அம்பாள் வழிபட்டு இறைவனின் பேரருளை பெற்றாளோ அதேபோல் அவ்விருவரையும் இன்று முதல் 21 நாட்கள் பணிந்து நெறியாக விரதமிருந்து விரதத்தை பூரணப்படுத்தி தாங்களும் தங்களையே நம்பியிருக்கின்ற தங்களுடைய குடும்பமும் பூரணமாக நல்ல விதமாக வையகத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று குல விளக்குகளாக இருக்கின்ற பெண்மணிகள் பெரும்பாலான பெருமளவிலே கை கொள்ளுகின்ற விரதமாக இந்த கேதாரீஸ்வர விரதம் காணப்படுகின்றது. இன்றைய தினம் மாலை கும்பம் வைத்து எம்பெருமாட்டியினுடையதும் எம்பெருமானுடையதும் பாமாலைகளை பூமாலைகளாக தேவிக்கும் இறைவனுக்கும் சமர்ப்பித்து காப்பு எல்லா விரதங்களும் காப்பு கட்டியே ஆரம்பமாகும். உதாரணமாக ஒரு ஆகம மரபிலே ஒரு கிரியையை ஆரம்பிக்கின்ற பொழுது காப்பு கட்டித்தான் ஆரம்பிப்பார்கள். அந்த கிரியைகள் முடியும் வரையும் அந்த விழா முடியும் வரையும் அந்த காப்பு கைகளிலே இருக்கும். அது முடிந்த பின்புதான் காப்பை அவப்பார்கள். ஆனால் இந்த கௌரி காப்பு என்று சொல்லப்படுகின்ற கேதாரீஸ்வர விரதம் மட்டும் விரதம் இருந்து விரத நிறைவு நாளிலே காப்பணிந்து எதிர்வருகின்ற அடுத்த வருடம் வரை இருக்கின்ற அந்த இந்த ஒரு முழு வருடமும் இறைவனுடைய இறைவியுடைய கருணை எம்முடனேயே இருந்து எம்மை காத்தருள வேண்டும் என்று பூரணமாக இறைவனிடம் எம்மை சமர்ப்பித்து அடியவர்கள் குறிப்பாக இலங்கை வாழ் சைவ அன்பர்கள் மிகவும் சிரத்தையோடும் அக்கறையோடும் கடைபிடிக்கின்ற நோன்புகளில் உன்னதமான நோன்பாக இந்த கௌரி காப்பு நோன்பு காணப்படுகின்றது. அடியவர்கள் திரிகரண சுத்தமாக இந்த விரதத்தை இறைவனுக்கு சமர்ப்பித்தால் வாழ்விலே வேண்டியது வேண்டிய வண்ணம் கிடைக்கும் என்பது கண்கண்ட உண்மை. இயலவே உணர்ந்தவர்களின் வாக்கு. அதற்கு அமைவாக இந்த கேதாரீஸ்வர விரதத்தை எல்லோரும் கை கொண்டு இறைவனுடைய பேரருளால் பேரன்பு பெருவாழ்வு வாழ்வார்களாக. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.